ரியல் லெவன் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தோம்னா இனி மேற்கொண்டு ஃபேண்டசி மூலமாக வின் பண்ணக்கூடிய ஃபுல் அமௌண்ட்டும் நம்மளுடைய வின்னிங் வாலெட்டில் தான் ஆட் ஆகும். ரீசெண்டாக ஜிஎஸ்டி ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸ்லேயும் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வின் பண்ணக்கூடிய அமௌண்ட், அதில் பார்த்தீங்கன்னா சிலது வந்து டெபாசிட்டில் ஆட் ஆகும். இனி மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ரியல் லெவனில் அப்படி ஆகாது, ஃபுல் அமௌண்ட்டும் உங்களுடைய வின்னிங் வாலெட்டில் தான் ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 crore வர்த் லீடர் போர்ட் கான்டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஃபேண்டசி போக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ஒப்பீனியன், பிளேயர் ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் பிக் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ட் அனலைசர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஐபிஎல் 2024 குவாலிஃபயர் 1 மேட்சோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் அப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 21 May டியூஸ்டே நைட்டு 7:30 ஆரம்பிக்க போகுது நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில். அடுத்ததாக பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த சீசன் எடுத்துட்டிங்கன்னா இந்த கிரவுண்டில் நடந்த போட்டிகளில் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் சப்போர்ட் கொடுத்துருக்கு. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா லக்னோ பிச்சில், அதாவது லக்னோ கிரவுண்டில் எப்படி பிளாக் சாயில் அண்ட் ரெட் சாயில் பிச்சஸ் இருக்கோ அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் அண்ட் ரெட் சாயில் பிச் இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டும் மிக்ஸ் பண்ண பிச்சும் இருக்குது. அதனால் எந்த பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அதன் பொறுத்து தான் அதோடைய மேட்ச் ப்ரோக்ரஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ண முடியும். இந்த மேட்சுக்கு என்ன பிச்சில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் அப்போ நம்மளுக்கு தெரிய வரும். நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த ரெண்டு அணிகளும் 26 கேம்ஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 17-9 கேகேஆர் டீம் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தோம்னா 7 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 5-2 இதுலேயும் கேகேஆர் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா கேகேஆர் டீம் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 2 மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. இதுவே எஸ்ஆர்எஸ் டீம் 3 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டு டீமுக்குமே வென்யூ ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததாக வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த சீசனில் இங்கே பார்த்தோம்னா 6 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணவங்க 2 போட்டிலும் செகண்டாக பேட் பண்ணவங்க 4 போட்டிலும் ஜெயிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டாக பேட் பண்ண 2 போட்டிகளில் ஒரு போட்டியில் க்ளோஸ் கேமாக இருந்துச்சு. கடைசி நேரத்தில் தான் வந்து மும்பை டீம் வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க இந்த சீசனில் இங்கே நடந்த முதல் மேட்ச். அதுக்கப்புறம் வென்யூ ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 166, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 163 இருக்குது. ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே பேட்டர்ஸ் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மற்ற ஐபிஎல் கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் இங்கே 191 இருக்குது. ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் இங்கே 191 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வெனியூ ரெக்கார்டில் மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையும் பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே கொஞ்சம் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தது போல் மற்ற ஐபிஎல் கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸ் மீடியம் ரேஞ்சில் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸில் எடுத்துட்டிங்கன்னா அந்த 3 ஃபேஸ்லையுமே அந்தளவுக்கு டாமினேட் பண்ணலை, அதிகமாக மிடில் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அடுத்ததாக செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் அந்த 3 ஃபேஸ்லையும் பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக மிடில் ஓவர்ஸ் ஃபேஸில் பேட்டர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே நரேந்திர மோடி ஸ்டேடியம் எடுத்துட்டிங்கன்னா சேஸிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது அந்த பவர் பிளே ஓவர்ஸில் நியூ பால் பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுவும் புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி, மிச்சல் ஸ்டாக் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான நியூ பால் பவுலர்ஸ் பவுல் பண்ணும்போது அவங்க வந்து டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆல்ரெடி நான் நிறையா ப்ரீவியூஸில் சொல்லியிருக்கேன், குஜராத் டீமோட ஸ்டார் பவுலரான முகமது ஷமி இதுக்கு முன்னாடி இங்கே பவுல் பண்ணும்போது நல்லா இந்த ஃபேஸில் பவுல் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு மேட்சுக்கான இன்டெப்த் ஸ்டாட்ஸ் ப்ரிவியூ வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் டெய்லியும் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சேனலில் அப்லோட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறைய ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் ஷேர் பண்ணுவேன். பிளேயர்ஸோடைய லாஸ்ட் 5 மேட்சஸ் ஸ்டார்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஹெட் டு ஹெட் மேட்சப்ஸ், ரொம்ப முக்கியமாக ஜிஎல் ஸ்ட்ராட்டஜி நான் அங்கே தான் ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சீசனில் இங்கே நடந்த 6 மேட்சில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 134 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் 47 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட்ஸ் ஆவரேஜாகவும் ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. எக்கனாமி ரேட் 9 ரேஞ்சில் இருக்குது. அதிகமான ரன்கள் கன்சீட் பண்ணுறாங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா அவங்க 88 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர் இன்னிங் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே சுமாராக தான் இருக்குது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் சீசன்லலாம் ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு. மெயினாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருந்திருக்கு. ரஷீத் கான்
இந்த ஃபேஸில் ரொம்ப நல்லா போல் பண்ணியிருந்தார். பட் இந்த சீசன் எடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இல்லை. எக்கனாமி ரேட்டும் பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு இருக்கிற ரேஞ்ச் இருக்குது. அடுத்ததா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். கொல்கத்தா டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 14 மேட்சஸில் 9 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. கடைசியாக நடக்கவிருந்த 2 மேட்சுமே கேன்சல் ஆயிருக்கு. இருந்தாலும் 20 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவில் தான் இருக்குது. அடுத்ததா கேகேஆர் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ரஹமனுல்லா குருபாஸ், சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர். மிடில் ஆர்டரில் ஸ்ரேயாஸ் ஐயர், நிதேஷ் ராணா, ரின்கு சிங், ஆண்ட்ரே ரசல். லோவர் ஆர்டரில் ராமன்தீப் சிங், மிச்சல் ஸ்டாக், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. இம்பாக்ட் சபா பார்த்தோம்னா வைபவ் அரோரா இருக்காரு. இந்த டீமோட டெத் ஓவர் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டாக், ஹர்ஷித் ராணா அண்ட் ஆண்ட்ரூ ரசல் இந்த 4 பேர் தான் ஷேர் பண்ணி போல் பண்ணியிருக்காங்க. சில போட்டிகளில் வருண் சக்கரவர்த்தியும் மெயினாக அந்த 17th ஓவர் போல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா கேகேஆர் பிளேயர்ஸோடைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரஹமனுல்லா குருபாஸ், எஸ்ஆர்எஸ் டீமிக்கராக இவர் பிளே பண்ண 2 மேட்ச்லையுமே ரன் எதுவும் எடுக்காமல் அவுட்டாக இருக்காரு. இந்த கிரவுண்டில் அவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்சில் 15 ரன்ஸுக்கு அவுட்டாக இருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் போவராக தான் இருக்குது. மேட்ச் அப்ஸில் பார்த்தீங்கனாலும் புவனேஸ்வர் குமார் அவருடைய பாலில் இனிஷியல் ஓவர்ஸில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அடுத்ததா சுனில் நரேன் பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா ஹெட்வர்ட் ரெக்கார்ட், வெனியூர் ரெக்கார்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் புவராக தான் இருக்குது. இந்த கிரவுண்டில் அவர் பிளே பண்ண 3 மேட்ச்லையும் ரன் எதுவும் எடுக்காமல் அவுட்டாக இருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஹைதராபாத் டீம் இருக்கிற 24 இன்னிங்ஸில் 16 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் போல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கிற 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக இவர் பிளே பண்ண 4 மேட்சஸில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா வெங்கடேஷ் ஐயர் பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் அவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்சில் 83 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மற்ற ஸ்டாட்ஸ் எல்லாமே சுமாராக தான் இருக்குது. லாஸ்ட்டாக அவர் பிளே பண்ண 4 மேட்ச்சில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஸ்ரேயாஸ் ஐயர், இவர் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீம் மிகரா 16 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 421 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஹையஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 60 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட்டு ரின்கு சிங், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியூர் ரெக்கார்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கிற ஹையஸ்ட்டாக 58 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 48 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. அடுத்ததா நிதேஷ் ராணா, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. 16 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 546 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 80 ரன்ஸும் இருக்குது. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் வந்து சுமாராக தான் இருக்குது. ரீசெண்ட் ஃபார்மில் கடைசியாக எம்ஐ டீம் இருக்கிற ப்ளே பண்ணியிருந்தார், நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் அந்த மேட்ச்சில். அடுத்ததா ஆண்ட்ரே ரசல், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா நல்லா இருக்குது. ஹையஸ்ட்டாக எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கிற 64 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா 16 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கிற பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக அவர் பிளே பண்ண 4 மேட்சஸில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த சீசன் ஓவராலாக பார்த்தோம்னா பேட்டிங்கை விட பவுலிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ராமன்தீப் சிங், சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது, இருந்தாலும் பேட்டிங்கில் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கிற ஹையஸ்ட்டாக 35 ரன்ஸும், அதுக்கப்புறம் பவுலிங்கில் ஒரே ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மும்பை டீமுக்காக ப்ளே பண்ணும் போது எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கிறா எடுத்திருந்தார். ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா எல்எஸ்டி டீமுக்கு எதிராக 6 பால்ஸில் 25 ரன்ஸ் அடிச்சிருந்தார். இந்த சீசனில் ஒரு ஃபினிஷிங் ரோல் தான் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. அடுத்ததா மிச்சல் ஸ்டாக், எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கிறா இவர் போல் பண்ண 4 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் மாறாக தான் இருக்குது. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 4 மேட்சஸில் டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு வருண் சக்கரவர்த்தி, எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கிற 9 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் போல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் சுமாராக தான் இருக்குது. பட் ரீசெண்டாக சூப்பர்பான ஃபார்மில் இருக்காரு. லாஸ்ட்டாக இவர் பிளே பண்ண 4 மேட்சஸில் டோட்டலாக 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு வருண் சக்கரவர்த்தி. நெக்ஸ்ட்டு ஹர்ஷித் ராணா, எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கிற 2 இன்னிங்ஸில் போல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசனில் தான் எடுத்திருந்தார். லாஸ்ட்டாக இவர் பிளே பண்ண 3 மேட்சஸில் டோட்டலாக 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவரும் கன்சிஸ்டண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. கடைசியாக பார்த்தோம்னா வைபவ் அரோரா, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கிற 2 இன்னிங்ஸில் போல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் மாறாக தான் இருக்குது. லாஸ்ட்டாக அவர் பிளே பண்ண 4 மேட்சஸில் 2 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் டீம் இந்த சீசனில் அவங்க பிளே பண்ண 14 மேட்சஸில் 8 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்சஸில் டிஃபைட்டாக இருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயினால் கேன்சல் ஆயிருச்சு. 17 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச்சில், அதாவது லீக் ஸ்டேஜோட கடைசி மேட்ச்சில், பஞ்சாப் கிங்ஸை 4 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் அபிஷேக் சர்மா, ட்ரேவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி. மிடில் ஆர்டரில் ராகுல் திரிபாதி, ஹென்ரிச் கிளாசன், சன்வீர் சிங், ஷாபாஸ் அகமத். லோவர் ஆர்டரில் அப்துல் சமாத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார் அண்ட் விஜயகாந்த், வியாஸ்காந்த். இம்பாக்ட் சபா பார்த்தோம்னா நடராஜன் இருக்கார். இந்த டீமில் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா பவுலரோட போக நினச்சாங்கன்னா
உன்னத் கட் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றா ராகுல் திரிபாதி, இல்லைன்னா சன்வீர் சிங், இந்த ரெண்டு பேரத்தில் ஒருத்தருக்கு பதிலாக அவர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ் அண்டு நடராஜன், இந்த மூணு பேர் தான் ஷார்ப் பண்ணி போல் பண்ணுவாங்க. அடுத்ததா எஸ்ஆர்எச் பிளேயர்ஸோடைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அபிஷேக் சர்மா, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஆவரேஜ் பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. ஹையஸ்டாக கொல்கத்தா டீம் மேக்கராக 43 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தீங்கனாலும் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல, பட் ரீசெண்டாக சூப்பரான ஃபார்மில் இருக்காரு. லாஸ்ட்டாக அவர் ப்ளே பண்ண 4 மேட்சஸில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ட்ரேவிசர், கேகேஆர் டீம் மேக்கராக அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசனில் தான் அடிச்சிருந்தார். இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 19 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு ரீசெண்ட் ஃபார்மில். லாஸ்ட்டாக அவர் ப்ளே பண்ண 4 மேட்சஸில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ராகுல் திரிபாதி, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. ஹையஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 93 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. எஸ்ஆர்எஸ் டீமுக்காக ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி கேகேஆர் டீமுக்காக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். 18 பால்ஸ், 33 ரன்ஸ் அடிச்சிருந்தார். நெக்ஸ்ட்டு நிதிஷ்குமார் ரெட்டி, லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம்னா பேட்டிங்கில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், பவுலிங்கில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருந்துச்சு, அதிகமான ரன்கள் கன்சீட் பண்ணியிருந்தார். அடுத்ததா ஹென்ரிச் கிளாசன், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா கேகேஆர் டீம் மேக்கராக 4 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 133 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 63 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கனாலும் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஹையஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 64 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட்டாக அவர் ப்ளே பண்ண 3 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா சன்வீர் சிங், இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 7 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. இந்த சீசனில் அவர் ப்ளே பண்ண 2 மேட்ச்லேயும் பர்ஃபார்மன்ஸ் மாறாக தான் இருந்திருக்கு. அடுத்ததா ஷாபாஸ் அகமத், பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே சுமாராக தான் இருக்குது. பவுலிங்லையும் அப்படி தான் இருக்குது. இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் போல் பண்ணி 2 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக அவர் ப்ளே பண்ண 4 மேட்சஸ்லையும் பர்ஃபார்மன்ஸ் பிலோ ஆவரேஜாக இருக்குது. அடுத்ததா அப்துல் சமாத், பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. வெனியூ ரெக்கார்ட் ஆகட்டும், அதே போல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஆகட்டும், ரீசெண்ட் ஃபார்மில் இவர் கடைசியாக ப்ளே பண்ண 2 மேட்ச்லேயும் பர்ஃபார்மன்ஸும் மாற தான் இருக்குது. இவர் வந்து இந்த சீசனில் லோவர் ஆர்டரில் கிளம்புறங்கிறதால அந்தளவுக்கு இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. அடுத்ததா பேட் கமின்ஸ், கேகேஆர் டீமுக்காக 3 இன்னிங்ஸில் போல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எஸ்ஆர்எஸ் டீமுக்காக ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி கேகேஆர் டீமுக்காக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா 3 இன்னிங்ஸில் போல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக அவர் ப்ளே பண்ண 4 மேட்சஸில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு புவனேஸ்வர் குமார், கொல்கத்தா டீமுக்கராக ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. அவருடைய ஐபிஎல் கேரியரில் ஹையஸ்ட்டாக கேகேஆர் டீமுக்கராக தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 28 இன்னிங்ஸில் 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஆஃப் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இருக்குது. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னாலும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. 2 இன்னிங்ஸில் போல் பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. குஜராத் டீமுக்கராக ப்ளே பண்ணும்போது இந்த கிரவுண்டில் லாஸ்ட் இயரில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அவர் ப்ளே பண்ண 4 மேட்சஸில் டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா விஜயகாந்த், வியாஸ்காந்த், இவர் பார்த்தோம்னா இந்த சீசனில் ப்ளே பண்ண 2 மேட்ச்லையும் பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருந்தது. லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அடுத்ததா நடராஜன், பவுலிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. 8 இன்னிங்ஸில் போல் பண்ணி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஆஃப் இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண இன்னிங்ஸில் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. லாஸ்ட்டாக அவர் ப்ளே பண்ண 4 மேட்சஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா இந்த மேட்சுக்கான மேட்ச் அப் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கொல்கத்தா பேட்டர்ஸோடைய மேட்ச் அப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொல்கத்தா டீமோட ஓப்பனர்ஸ் ரெம்னலா குர்பாஸ் அண்டு சுனில் நரேன், ரெண்டு பேருக்குமே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு எதிராக நியூ பால் ஓவர்ஸில் த்ரெட் இருக்குது. ஓப்பனன் டீமில் இந்த மேட்ச்சில் புவனேஸ்வர் குமார் அண்டு பேட் கமின்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி ஹெட் டு ஹெட் மேட்சப்ஸ்லையும் புவனேஸ்வர் குமாரோடைய பாலில் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்கார் ரஹம்னுல்லா குர்பாஸ். அடுத்ததா ஸ்ரேயாஸ் அய்யர், இவருக்கு பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு எதிராக மிடில் ஓவர்ஸ்லையும் அதுக்கப்புறம் லெக் பிரேக் பவுலிங்க்கு எதிராகவும் த்ரெட் இருக்குது. ஆப்பனன் டீமில் இந்த மேட்ச்சில் நடராஜன் அண்டு வியாஸ்காந்த் இருக்காங்க. கடைசியாக பார்த்தோம்னா நிதிஷ் ராணா, இவரும் லெக் பிரேக் பவுலிங்க்கு எதிராக ஸ்ட்ரகிளாக இருக்கார். ஆப்பனன் டீமில் இந்த மேட்ச்சில் விஜயகாந்த் வியாஸ்காந்த் இருக்காங்க. ஒருவேளை இவருக்கு பதிலாக மயங்க் மார்க்கண்டே அவர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவரும் ஒரு லெக் பிரேக் பவுலர் தான். அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பேட்டர்ஸோடைய மேட்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரேவிசர், இவருக்கு பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராகவும் அதுக்கப்புறம் ரா பேஸ்க்கு எதிராகவும் த்ரெட் இருக்குது. ஸ்பின்னர்ஸில் பார்த்தோம்னா சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. இதே ரா பேஸ்க்கு பார்த்தோம்னா 3 பவுலர்ஸ் இருக்காங்க, ஆண்ட்ரூ ரசல், மிச்சல் ஸ்டாக் அண்ட் ஹர்ஷித் ராணா. அடுத்ததா அபிஷேக் சர்மா, இவருக்கு பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக நியூ பால் ஓவர்ஸில் த்ரெட் இருக்குது. ஆப்போனன் டீமில் இந்த மேட்ச்சில் மிச்சல் ஸ்டாக் இருக்கார். கடைசியாக பார்த்தோம்னா ஷாபாஸ் அகமத், இவரும் ட்ரேவிசெட் போல் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராகவும் ரா பேஸ் பவுலிங்க்கு எதிராகவும் ஸ்ட்ரகிளாக இருக்கார். ஆப்போனன் டீமில் ஸ்பின்னர்ஸுக்கு நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தியும், ரா பேஸ்க்கு பார்த்தோம்னா ரசல், ஸ்டாக் அண்டு ராணா இருக்காங்க. அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டஸி டீம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வின்னர் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா ஒரு க்ளோஸ் கேம் நான் எதிர்பார்க்குறேன்.
ஸ்லைட் எட்ஜில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து லீட் பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன் ஃபிலிப் சால்ட் வந்து இல்லை கேகேஆர் டீமில். என்னதான் வந்து நிறைய நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் அவருடைய ஆப்போனண்ட் ஃபிலிப் சால்ட் நல்லா ப்ளே பண்ணதுனால தான் சுனில் நரேனால் நிறையா ரிஸ்கி ஷாட்ஸ்லாம் ப்ளே பண்ண முடிஞ்சுது. ஃபிலிப் சால்ட்டோடைய பிளேஸை வந்து ரெகமண்டா குருபாஸ் ஃபில் பண்ணுவாரா அப்படிங்கிற டவுட்டாக தான் இருக்குது. ஆல்ரெடி மேட்சப்ஸ்லேயும் நிறையா அன்ஃபேவரபிள் மேட்சப்ஸும் அவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணும்போது நியூ பால் பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அவருடைய பர்ஃபார்மன்ஸ். இன்கேஸ் ஒரு ஃப்ளாட் ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க, அதுவும் கேகேஆர் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு ரிலையபிள் பிக்காக இருப்பார். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு க்ளோஸ் கேம் நான் எதிர்பார்க்குறேன். ஸ்லைட் எட்ஜில் எஸ்ஆர்எஸ் டீம் வந்து லீட் பண்ணுறாங்க. கீப்பர் செக்ஷனில் பார்த்தோம்னா ஹென்ரிஸ் கிளாசன், ரஹம்னுல்லா குர்பாசர், அந்த பிச் கண்டிஷன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்களா இல்லை செகண்டாக பேட் பண்ணுறாங்களா அதன் பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா அண்ட் நிதேஷ் ராணா. இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் பிக்குன்னு பார்த்தோம்னா வெங்கடேஷ் ஐயர் இருக்கார். இவருக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது ஆப்போனன்ட் டீமில். இந்த மேட்ச்சில் நடராஜன் இருக்கார், அது போக யான்சனும் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவே இவருக்கு சிக்கலாயிடும். வெங்கடேஷ் ஐயர் பார்த்தோம்னா இந்த சீசனில் ஆர்சிபி டீம் இருக்கிற ஒரு மேட்ச்லையும் அதுக்கப்புறம் மும்பை டீம் இருக்கிற ரெண்டு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எப்போவுமே மும்பை டீம் இருக்கிற வெங்கடேஷ் ஐயர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். மற்ற மேட்சஸ்ல எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாராக தான் இருந்திருக்கு. அடுத்ததாக ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஆண்ட்ரே ரசல் அண்டு சுனில் நரேன். இந்த கேட்டகரியில் ஆல்டர்னேட் பிக்குன்னு பார்த்தோம்னா நிதேஷ் ரெட்டி இருக்கார். இந்த போட்டியில் எஸ்ஆர்எஸ் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாரு அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம டீமில் இருப்பார். அதுவும் போக லாஸ்ட் மேட்ச்சில் உனத் கட் ப்ளே பண்ணாதால் இவர் நிறையா ஓவர்ஸ் போல் பண்ணியிருந்தார். இந்த மேட்ச்சில் உனத் கட் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கும் போது இவருடைய பவுலிங் வேல்யூ வந்து அந்தளவுக்கு இருக்காது, பேட்டிங்கை மட்டும்தான் நம்ம ரிலே பண்ணி இவர் எடுக்கணும். பவுலர்ஸில் பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார், நடராஜன், பேட் கமின்ஸ், வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷித் ராணா. நான் வந்து கேகேஆர் டீமில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸில் ரெண்டு பேர்த்து நான் வந்து பிக் பண்ணல, குருபாஸ் அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர். அதனால தான் வந்து நான் ஆப்போனன்ட் டீம்லேருந்து பவர் பிளே பவுலர்ஸான புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ் ரெண்டு பேர்த்தையும் நான் பிக் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஒன்றா குருபாஸோ இல்லைனா வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து ரெண்டு பேர்த்த ஒருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா புவனேஸ்வர் குமாருக்கு பதிலாக நீங்கள் அவர் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிற டீமில் டிஃப்ரென்ஷியல் பிக்னு பார்க்கும்போது ஹர்ஷித் ராணா, நிதேஷ் ராணா அண்ட் புவனேஸ்வர் குமார் இருக்காங்க. அதர் ஆப்ஷன்ஸில் வெங்கடேஷ் ஐயர், நிதேஷ் ரெட்டி அண்ட் ரஹமன்லா குருபாஸ் இவங்களுடைய பிளேஸை டாஸ் அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சுனில் நரேன் இருக்கார். ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பேட்டிங் ஸ்டாட்ஸ் பெருசாக இல்லை, பவுலிங்கில் மட்டும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எஸ்ஆர்எஸ் டீம் இருக்கிறா. பட் ரீசெண்டாக சூப்பர்பான ஃபார்மில் இருக்கார். நிறைய பேர் இவரை தான் கேப்டனாக பிக் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இவரை கேப்டனாக பிக் பண்ணாமல் நம்ம டீமை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாது ஸ்மால் லீக்ல. அதனால் வந்து டிஃபால்ட் பிக்காக இருக்கார். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே வேல்யூபிளான பிக்காக இருக்கார். பேட்டிங்கில் பார்த்தோம்னா அந்தளவுக்கு த்ரெட்டை ஏற்படுத்தக்கூடிய பவுலிங் டைப் ஆப்போனன்ட் டீமில் வந்து இல்லை. அந்த இனிஷியல் ஓவர்ஸில் புவனேஸ்வர் குமாரோடைய அந்த நியூ பால் ஸ்விங்கை மட்டும் ஹேண்டில் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா கிரவுண்ட் டைமென்ஷன் இங்கே வந்து பெருசாக இருக்குது, அதுவும் வந்து இவருக்கு நெகட்டிவாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி இவர் பர்ஃபார்ம் பண்ணணும். செகண்ட் டாப் கேப்டன்சி பிக்கில் ஆண்ட்ரே ரசல் இருக்கார். இந்த போட்டியில் கேகேஆர் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது கேப்டன்சி ஆப்ஷனுக்கு பெஸ்ட்டாக இருப்பார். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்திலுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேர்ட் டாப் கேப்டன்சி பிக்கில் பார்த்தோம்னா ட்ரேவிஸ் ஹெட் இருக்கார். இந்த சீசனில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் முதல் பால்லேயே அவுட் ஆயிருந்தார். ரேராக வந்து இது நடக்கும். டாப் கேப்டன்சி பிக்கில் அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா ஹென்ரிஸ் கிளாசன் இருக்கார். இந்த போட்டியில் எஸ்ஆர்எஸ் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இவரை நீங்கள் கேப்டனாக பிக் பண்ணலாம். மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா லெக் பிரேக் பவுலிங்க்கு எதிராக இந்த சீசனில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு, சில போட்டிகளில் அவுட்டும் ஆயிருக்காரு. பட் ஜென்ரலாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேர்த்தையும் நல்லா டேக் ஆன் பண்ணி ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. இந்த போட்டியில் வருண் சக்கரவர்த்தி அவர் மட்டும் த்ரெட்டாக இருப்பார் மிடில் ஓவர்ஸில். ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கேப்டன்சி பிக்கில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா இருக்கார். லாஸ்ட் ரெண்டு மேட்ச்லேயும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் சில இடத்துல ஃபால் ஷாட்டும் இருந்துச்சு. இந்த போட்டியில் மிச்சல் ஸ்டாக் அந்த இனிஷியல் ஓவர்ஸில் த்ரெட்டாக இருப்பார். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக இவர் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அதை மட்டும் சமாளிச்சார் அப்படிங்கும் போது லாஸ்ட் மேட்ச்சில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அகெயின் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறையா ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் ஷேர் பண்ணுவேன். இந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.